இல்லை மாவட்ட செயலாளர்களின் உணர்வுகளுக்கேற்ப முடிவு எடுக்க போறாங்களா எப்படி அனுமானிக்கிறீங்க இல்லை எடப்பாடி அவர்கள் சொல்லித்தான் ஜெயக்குமார் வந்து கூட்டணியில பாஜக இல்லைன்னு அறிவிச்சாரு தற்போதைக்குன்னு சொல்லலை அதுக்கு பின்னாடி நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அப்படின்னா கூட்டணி என்ன எந்த கூட்டணி நீங்கள் நிற்க போறீங்கன்னு அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் சொல்லிட்டாரு அது பாஜக வத்தி இல்லை பாஜக அந்த அந்த இதுல லிஸ்ட்ல இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து இந்த ஐந்து அமைச்சர்கள் போய் நட்டாக பார்த்துட்டு வந்த பிறகு அந்த தகவல் கிடைத்த பிறகு எடப்பாடியிடம் அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு எடப்பாடி சொல்லி தான் திரும்பவும் ஜெயக்குமார் என்ன பேசுறாரு நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை என்ற முடிவு மாற்றமில்லை அந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லைன்ட்டு அப்ப அதுக்கு பின்னாடி இந்த அமைச்சர்கள் வந்த அந்த ரிப்போர்ட்டிங் பின்னாடி தான் அவரு சொல்றாரு ஜெயக்குமார் திரும்பவும் அது இபிஎஸ் உடைய கருத்து தான் இப்ப மாவட்ட செயலாளர் வேற முடிவு எடுத்தா அது இபிஎஸ் கருத்துக்கு எதிரா இருக்கிற மாதிரி ஆயிடாதா அது அது இருக்குமா அப்படி நடக்குமா இப்ப நான் இன்னொரு செயலாளர் எதிராக இதுல முக்கியமான நீங்க சொன்னது முக்கியமான இடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெளிவுபடுத்திட்டார் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு சொன்ன பிறகு ஏன் அத கண்டினியூ ஆகாம உடனடியா மாவட்ட அது ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஒரு அடுத்த பெரிய ஒரு குரூப் அதன் மூலமா விட்டா கொஞ்சம் டெமோக்கிராட்டிக்கா இருக்கும் கருத்து முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரத்தை மாநாடு அவர் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமான கன்சல்ட் பண்ணி நம்ம செஞ்சா அந்த முடிவு அறிவிச்சா நல்லதுன்னு நினைக்கலாம் இது ஒரு தீவிரமான முடிவு ஒரு முக்கியமான கேள்வி யாரோடையும் கலந்து ஆலோசிக்காமல் தானே கூட்டணி இல்ல பாஜகவுடனான கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் அறிவித்தார்

பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் பாஜக கூட்டணி வேண்டான் அதிமுக பெரும்பாலான தொண்டர்களும் வேண்டாங்கன்றாங்க இதுதான் முடிவா இருக்க போகுது இந்த இந்த நோக்கி தான் இந்த மாநாட்டின் முடிவும் தள்ளுன்ற நிச்சயமா தள்ளும் அதை தவிர பாஜக தொண்டர்களும் அந்த கூட்டணியை விரும்பல அவங்களும் அதை வரவேற்றிருக்கிறாங்க அந்த முடிவை தலைவர்கள் ஒண்ணும் பேசாம இருக்கிறாங்க தொண்டர்களும் விரும்பல ரெண்டு பக்கம் ரெண்டு கட்சிகளுடைய தொண்டர்களும் விரும்பாத ஒரு கூட்டணி எங்கே வரப்போகுது வந்தால் அது உருப்படுமா அதனால இல்லைங்கிற முடிவுதான் வரும் வரும் திரு எடப்பாடி வாய்ப்பு இருக்கு அதனால பாஜக அதிமுக பின்னடைவு ஏற்படுமா என்ற கேள்வி அடுத்த கேள்வி வருது அதை அதை பேசலாம் பிரியன் கலை சொன்னதுல ஒரு முக்கியமான அம்சம் டெல்லிக்கு போன பிறகு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அங்கு பாஜக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சந்தித்த பிறகும் தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் அறிவிக்கிறாங்க எங்க நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு சொன்னா முன்கூட்டியே சூசகமா சொல்லிட்டாங்களா தயார்படுத்திட்டாங்களா இல்லை அதாவது இந்த அதிமுகவுடைய அந்த ஸ்டாண்டே வந்து பாஜகவுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை வரவேச்சிருக்க ஒரு ஸ்டாண்டாக இருக்குது அதாவது அதிமுக தலைவர்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க எங்களுக்கு லோக்கலுக்கும் எங்களுக்கும் எந்த அண்ணாமலைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது நாங்கள் பாஜக மேலிடத்தோட நல்ல ஒரு காடியரான உறவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கேற்றபடி பாஜக மேலிடமும் வந்து எடப்பாடிக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்துதான் அவங்க வச்சிருந்தாங்க சுபாஷ்கரன் சந்திரமுகி பார்த்து செப்டம்பர் இருபத்தி எட்டு வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்